பவஜனித துக்கம் ககள கடைவது இந்த பவத் இகலோகம் பகலோகம் ரெண்டுத்திலையும் சுகத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட கதா சிரவணம் முக்கியங்கிறார். அந்த சிரவண பக்தியை பண்ணவன் பரீட்சித் மகாராஜா. ஏழு நாட்கள் சிரவணம் மாத்திரம் பண்ணி சப்தத்துக்கு போனவன் பரீட்சித் சிரவண பக்திக்கு அவன் உதாரணம். கீர்த்தனம் விஷ்ணோ, கீர்த்தனை பண்ண பக்திக்கு யாருன்னா சுக பிரம்ம ரிஷி. பாகவதத்தை ஏழு நாள் சாப்பாடு கிடையாது, நீர் கிடையாது, தூக்கம் கிடையாது, நான் ஸ்டாப் கீர்த்தனம் பண்ணியிருக்கார். சுக்கர் வால்மீகி இவர்கள் எல்லாம் கீர்த்தனம் விஷ்ணோகோ அந்த பக்தியை பண்ணவாள். பாதசேவனம் ஸ்மரணம், ஸ்மரணம் ஸ்மரணம் விஷ்ணோகோ, எப்போது பகவானையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தோம் பிரகலாதன் அவனே. பாதசேவனம் விஷ்ணோகோ, பகவான பாதசேவனம் பண்ணிட்டு இருந்தவன் லக்ஷ்மணன். 14 வருஷங்கள் தூங்கவே இல்லை, பகவானுடைய ராமர் பாதத்தை பிடிச்சுட்டே இருந்தவன் சேஷ அம்சதாரியவன். பரதன் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி அதையே ராஜான்னு வச்சுண்டு ராஜ்யத்தை பரிபாலம் பண்ணவன். அர்ச்சனம் விஷ்ணோஹோ, அர்ச்சனை பண்ணி 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 பகவான சாட்சாத்காரம் தரிசனம் பண்ணவள் சபரி. அவள் அந்த அர்ச்சனம் விஷ்ணோஹோ. அடுத்து வந்தனம் விஷ்ணோஹோ, வந்தனம்னா நமஸ்காரம் பண்றது. அதுக்கு யாருன்னா அக்ரூரன். கிருஷ்ண அவதாரத்துல அக்ரூரன் நுழையிறார், கிருஷ்ணன் அழைச்சிட்டு வரணும். கம்சன் அழைச்சான்னா கிருஷ்ணனுடைய பாத சுவடுகள் எங்க இருக்குன்னு பார்த்து கீழே படுத்து புரள்றான். அந்த மண்ணு தன் மேல படாதான்னு அப்பேற்பட்ட வந்தனம் பண்ணவர் அவர். தாஸ்யம் விஷ்ணோஹோ, தாஸ்ய பக்தின்னா தாசோகம் கோசலேந்திரஸ்ய, தன்னையே தாசன் ராமனுக்கு தாசன் அப்படின்னு லங்கையில ராவணன் முன்னாடி சொன்ன ஆஞ்சனையே அந்த தாசிய பக்திக்கு பிரசித்தம். சக்கியம் விஷ்ணோஹோ, சக்கியம் பகவான நண்பனா பார்க்கறது. அது யாருன்னா அர்ஜுனன் குகன் சக்கிய பக்தியை பண்ணவாள். ஆத்ம நிவேதனம் விஷ்ணோஹோ, பெரிய பக்தி ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம்னா பகவானே அவன் பண்ணவன், எனக்கு எதுவுமே தெரியாதப்பா, எனக்கு யாருமே கிடையாது, நீனே ரட்சணை பண்ணணும். அந்யரொப்பரே காணே ஆதரி சுவரில்ல பன்னக சயனாஸ்ரீ புரந்தர விடல்ல நாமாடித கர்ம பலவந்தவாதரே நீ மாடுவரேனோ தேவா. பகவானே எனக்கு யாருமே கிடையாது, பாப்போகம் பாபகர்மா கடைசியில நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லக்கூடிய ஸ்லோகம் அன்யதா சரணம் நாஸ்தி, எனக்கு யாருமே கிடையாது. அதே புரந்தரதாசர் சொல்றார், யாருமே கிடையாது, நீனே கதின்னு பகவானிட்ட பரிபூர்ணமா நம்ம சமர்ப்பணம் பண்ற பக்தி ஆத்ம நிவேதனம். அப்பேற்பட்ட ஆத்ம நிவேதனம் பண்ணவன் பலி சக்கரவர்த்தி ஜடாயு. ராமனுக்காக சேவை பண்ணணும்னு சீத்தையை ராமன் கடத்திட்டு இருக்கும் போது யுத்தம் பண்ணி தன்னை பிராணனையும் விட்டவன், தன்னையே கொடுத்தவன் பலி. அவன் வேற யாரும் கிடையாது, பிரகலாதனுடைய பேரன். அந்த பக்தியை பண்ணவன். ஆனால் மத்வாச்சாரியா இதை ரெண்டா பிரிக்கிறார், வேற மாதிரி சொல்றார். ஆத்ம நிவேதனம் ஒண்ணு, ஆத்மனி வேதனம்ங்கிறார். இதுவே அதுக்காகவே நாம் சொல்றோம், அப்ரமம் பங்கரகிதம் அஜடம் விமலம் சதா ஆனந்த தீர்த்தமதுலம் பஜே தாபத்திர யாபகம். விஷயங்களை இப்படி விஷயம் வியாப்தங்களை விசேஷமாக சொல்லி கொடுக்கறதுல மத்வாச்சாரியார் மேல குரு திரைலோக்கியாச்சாரிய பாதர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆத்மனி வேதனம் அப்படின்னா பெரிய பகவானை பார்க்கறது முக்கியம் கிடையாது, உள்ள பார்க்கணும். ஆத்மனி வேதனம் அந்தரங்கதலி ஹரிய கானதவகுட்டு குருடனோ சந்தத ஸ்ரீ கிருஷ்ண சரித கேடிதவ ஜடமதீகி உடனோ ஜடமதீகி உடனோ அந்தரங்கதலி ஹரிய கானதவ உட்டு குருடனோ. தாசர் கேட்கிறார், உள்ள பகவானை பார்க்கணும், அதுவே ஆத்மனி வேதனம். அந்த பக்தி வந்துருச்சுன்னா அப்புறம் ஞானிகள் ஆயிடவே மோட்சம் சகன். பெயர்பட்ட பக்தியை பத்தி சொல்லிண்டே போறான். அதனாலேயே ஆழ்வார்களும் கூட பாடுறார் சரணாகதியை பத்தி. ஆழ்வார்களும் பாடுறது உண்டு, இங்க வந்திருக்கிறதுனால சொல்றேன். ஊரிலே காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரினில் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொழி வன்னி
கடை கண்ணம்மா அரங்கமானகருடாலே பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா மத்வாச்சாரியார் சொன்னதே அங்கேயும் சொல்லியிருக்கார். என்ன சொல்றார்? ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவில் நிலை, பாரினில் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, அதுவே ஆத்ம நிவேதனம். அப்பேற்பட்ட பக்தியை பிரகலாதன் சொல்றான். ஹிரண்யகசிபுக்கு இப்ப கோபம் வர்றது, கோபம்டா கோபம், கோபத்தினால் கண்கள்லாம் செவந்துடுறது. மடியில் அவ்வளவு ஆசையா வச்சுட்டு இருந்த குழந்தையை படால் தள்ளி திரையில் அனுப்புறான். கீழே தொப்புன்னு போய் விழுகிறான் பிரகலாதன். சொல்றான், சர்வைஹி உபாயைஹி ஹந்தவ்யஹ சம்போஜ சயனாசனைஹி. என்ன பண்ணுவேடோ தெரியாது, ஏதோ ஒரு உபாயத்தை பண்ணுங்கோ, என்னை கொண்டு போட்டுருவோம். ராட்சசனுடைய குணம் பாருங்க, சன சனத்துக்கு மாறணும்னு சொல்றோம் இல்லையே, சன சனத்துக்கு மாறுறவர்களாக நாம இருந்தோம்னா இரண்ய கசிப்புக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்? பேசிகிட்டே இருப்பான், அவன் நல்லா சிரிச்சுட்டு இருப்பான், திடீர்னு மூட விட்டாய் முகத்தை வீட்டுப்பான் அந்த பார்த்துக்குள்ளேயே. அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருக்கும் அது கெட்ட குணம் அல்ல. ஹிரண்யகசிபு அப்ப வரைக்கும் தன்னுடைய குழந்தை மடியில வச்சு கொள்ற கொஞ்சறான், தனக்கு விரோதமா அவன் தெரிஞ்சபுறம் கீழே தள்ளி உதைக்கிறான். அது மட்டும் அல்ல, சொல்றான் என்ன ஒரு உபாயம் பண்ணுங்கோ, சம்போஜ சயனாசனைஹி, அவனை குத்துங்கோ, அடிங்கோ, மிதிங்கோ, யானையில யானையை மிதிக்க வைங்கோ, கடலை தூக்கி போடுங்கோ, மலையில உருட்டுங்கோ, என்ன வேணா பண்ணுங்கோ, ஆனா இப்படியும் அவனை கொண்டு போடுங்க. காப்பாத்துங்கோனால கொண்டு போடுறவங்க அவங்க எல்லாம் ராட்சஸர்கள். கொண்டு போடுங்கன்னா கேட்கணுமா? பிரகலாதனை எல்லா வகையான ஹிம்சை படுத்துறார். அதை விஜயதாசர சொல்றார், மகுமினரக்க சொலோ அகழிரடு பிடதே ககையின் ததலி பொய்து நக பன்ன கவனதி ககன விகீலாத அகனித பாதி எழு நகது அகைது சாவு பகத்து கொள்ளு திரளு ஹே ஜகத வல்லபனே சுகுணாதிகனே நிகமா வந்திதனே புகழித பகதர தகன தொலகனி தகலி தொலகனிந்து மிக கூகூ திரடு யுக யுகதொடு தயாடு கண தேவர தேவா யுகாதி கிருத நாமா விஜய விட்டல கோகோ யுகட கரவ முகிது மகுகூ முறையிடலு. இப்படி சொல்றார், ககன மிகிலாத அகணித பாதியடி மகுவின ரக்கசலோ அகழிரட விடதே அகையின் ததலி பொய்து நக பன்னக வனதிங்கிறார். பன்னகன்னா பாம்பு, நகன்னா மலை, வனதினா சமுத்திரம். எல்லா வகையான சிக்ஷையும் கொடுக்கிறான். சுவத்தலை குத்த வைக்கிறார், குடிகளை தள்ளுறார், பட்டினி போடுறார், யானையில மிதிக்க வைக்கிறார். என்ன பண்ணாலும் பிரகலாதனுக்கு ஒண்ணுமே ஆகல. என்ன ஆயிடுத்துனா, பிரகலாதன பீத்த பாதி சூதி ரூபாக நரகரியும் போய்த்தோ நரகரியும் போ நாமவ காய்த்தோ நீங்கா கோ நின்ன ஹங்கா கோ நின்ன நாமத பல ஒந்து இத்தரே சாக்கோ நீங்கா கோ நின்ன ஹங்கா கோ நரகரியம்போ நாமவே காய்த்தோ. பிரதர்தாசர் சொல்றார், என்ன பண்ணாலும் பிரகலாதனுக்கு அந்த பகவான் ரச்சனை பண்ணிட்டே இருக்கான். இப்ப பிரகலாதன் அப்படி என்ன பண்ணிட்டான் அந்த நேரத்திலையும்? கஷ்டங்கள் வரும்போது நமக்கு என்னவே சந்தோஷத்துல பகவான நம்ம நினைச்சாலும் நினைப்போம். ஆனா சில பேர் ரெண்டுமே உண்டு. பகவானுக்கு பிரதட்சணம் பண்ணது பண்ணதே, ராயருக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணது பண்ணதே, ரிசல்ட் வந்தப்புறம் எல்லாம் நான் படிச்சு வாங்கினேன்ப்பா, பஞ்சாமிரதத்துல வந்தது கிடையாது, நான் படித்தேன் வாங்கினேன். அது வரைக்கும் என்னன்னா, அப்பா பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணிருக்கோம், நல்லபடியும் மார்க் வாங்கிடணும், வேலை கிடைச்சிடணும், பண்ணிருக்கோ பண்ணிருப்பா, பண்ணிடுறப்பா, ஒன்றும் கவலைப்படாத. ராயர் அனுகிரகம் பண்ணுவார், ஆஞ்சநேயர் பண்ணுவார், நரசிம்மர் பண்ணிடுவார், பானக நைவேத்தியம் பண்ணி நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், கண்டிப்பாக மார்க் வந்துடும். நான் பானகத்தில் வந்ததில்ல, நான் அப்பா இப்ப பாடா பாடா பட்டு வந்ததுங்கிறவன், பானகத்தில் வந்ததுனப்பா பாடா பட்டு வந்ததுங்கிறான். ஆனால் பகவானுடைய கஷ்டத்திலையும் துக்கத்தில் சில பேர் என்ன பண்ணா, பொக்கத்தில் பகவானுக்கு திட்டு, கஷ்டத்தில் பகவானை மறந்துடுறோம். அவங்க வந்து எப்பவுமே பக்தி கிடையாது.
துக்கம் கொடுத்துட்டோம்னா எவ்வளோ பட்டேன் பகவானே, உனக்காக பிரதிஷ்டம் பண்ணனே, பூஜை பண்ணனே, நைவேத்தியம் பண்ணனே, அவ்வளவு ஆச்சாரம் கூட பண்ணனே, எனக்கு ஏதோ கொடுத்தையா. பாட்டோ பாட்டு, பகவானுக்கு பாட்டு வேற பாட்டு, அந்த இந்த நான் இந்த துதி பண்ற பாட்டு இல்லை, பகவான தொடைய திட்டுற பாட்டு தான். ஆனா அந்த நேரத்திலையும் பகவான் மேல பகவானே தயை காட்டு, தய காட்டுன்னு தயமாடோ 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 ரங்க தயமாடோ தயமாடோ நின்னதசனிந்து கட்டாளம் தோத்திர பண்ணிட்டே இருப்பான். அளவு காலதி நின்ப இப்பவும் பண்ணணும், அப்பதான் குழந்தைகள் தர்ம ஆச்சரியில் இருப்பார். சந்தியாவதன் தெரிவித்தாலும் பாத்திரத்தை வச்சு நடிக்கணும், பரவாயில்ல, இப்படி துணியை மூடிட்டு நம்ம ரகுசாரத்துக்கும் சொல்லுவார் குருவார். ஏன்னா நடித்தாலும் குழந்தை அப்பா ஏதோ சந்தியா பண்றாரு, நம்மளும் பண்ணணும்னு அவன் உண்மையாவது பண்ணுவான். இங்க நினைக்கிறாளா, என்னுடைய ஜீன் தானே, பலம் உடக்கம் உண்டு, அதனால ஸ்கூலம் உடக்கிடுச்சு நினைச்சானா, அது உடையில இங்க பட்டினி போடுறார், பட்டினி கடந்தே இருக்கான, ஒண்ணும் ஆகலை. இவன் நினைக்கிறான் 36,000 வருஷம் பட்டினி கடந்து நமக்கு எப்பேற்பட்ட பழக்கம் இருக்கு, என்னுடைய குழந்தை இல்லையா, அதனால தாங்கறான் நினைச்சிருந்தாராம். யானையை ஏறி மிதிக்க விடுறார், யானை வந்து பக்கத்துல வரைக்கும் வர்றது, மிதிக்க போற நேரத்துல நமஸ்காரம் பண்ணிருது. அவன் நினைச்சானா, ஓ யுவராஜா தினமும் சலாம் போட்டே பழக்கப்பட்டதுக்கு, என்னையும் ராணியையும் குழந்தையும் பார்த்தா சலாம் போட்டே பழக்கப்பட்டது பழக்கம் பண்ண, அது இல்ல பிரகலாதன் அங்க சுலோகம் பண்ணிட்டு இருக்கான். கரிம கரிகே சிக்கி முறையிடு தீருவாக ஆதிமூலாயம் போனாமவ காய்த்தோ. அப்பா கஜேந்திரன் கடகரம் பண்ணி அப்படின்னு நினைக்கிறான், யான நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுது. பாம்பை ஏவி விடுறான், பாம்பு பக்கத்துல வந்து விஷம் உள்ள பெரிய கொடுமையான பாம்பு பக்கத்துல வந்து கடிக்கணும் நினைக்கிறானா. பன்னக சயனனார ஸ்ரீஹரி இந்த பாம்பு மேலதான படுத்துட்டு இருக்கான், ஸ்மரணம் பண்றான், பாம்பு புத்தம் கொடுத்துட்டு போறதான், விஷம் பண்ணல. சமுத்திரத்துல வீசுறான், சமுத்திரத்துல வீர வீசனா தியாகராஜர் தன்னுடைய பிரகலாத சரித்திரம்னு பிரசித்தமான ஒரு கிரந்தத்தை கொடுத்துருக்கார் தெலுங்குல, அதுல பல வகையான வர்ணனைகளை பண்றார். அப்புறம்தான் அவர் சொல்றார், எனக்கு இப்பேற்பட்ட கீர்த்தனைகளை சொல்லக்கூடிய ஒரு சக்தி, ஒரு அனுபவம், பாக்கியம், என் தாய் சின்ன குழந்தையாக இருக்கும் போது புரந்தரதாசருடைய கீர்த்தனைகளை சொல்லி 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 எனக்கு இன்னைக்கு இந்த தியாகராஜர், நானும் கீர்த்தனை பண்ண பாக்கியம் வந்திருக்குன்னு சொன்ன தியாகராஜர் சொல்றார். பிரகலாத சரித்திரத்துல சமுத்திரத்துல வீசும் போது பிரகலாதன் நினைச்சானா, ஆஹா சமுத்திரம் எப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம், மச்சரூபி பரமாத்மா, அப்பா நீ தானே மச்ச அவதாரம் எடுத்திருந்த சமுத்திரத்துல தானே எடுத்தேன், கூர்ம ரூபம் எடுத்து இந்த சமுத்திரத்துல கடையும் போதுதானே நீ தானே அந்த ஆமை ரூபம் எடுத்து அவதாரம் பண்ணேன், நீதான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணும்போது அந்த துவாரகையே சமுத்திரத்துல நிர்மாணம் பண்ணேன், அப்பா ராமனாக அவதாரம் பண்ணும்போது இந்த சமுத்திரத்துல தானே சேத்துவ நீ கட்டுவேன் அப்படின்னு பிரகலாதன் ஸ்மரணை பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். சமுத்திர ஜலம் உள்ள இருந்த வருணன் மேல கொண்டு காப்பாற்றான். நம்மளும் நம்மளெல்லாம் யாரும் சமுத்திரத்தை தள்ளி விட்டாங்க, பீச்சுக்கு அப்பப்போ போறது உண்டு, அலை வரும்போது பயந்து பின்னாடி ஓடி வந்துடுறோம் நாம. ஆனால் அந்த அலைகளையெல்லாம் சுனாமியெல்லாம் விட பெரிய சம்சார சமுத்திரத்துல விழுந்து கிடக்குறோம். தினப்படியான ரோகம் கஷ்டம் அனுதினா அநேக ரோகடா அனுபவி சீத்திகனோ கணமகிமா நீனே கேடையா தனுவினல்லி பல நினைதே மாத்திர சலகுவா தனுவினல்லி
ஒரு கை கால் நடந்திருக்க கூடாதா, வரல் நடந்திருக்க கூடாதா, நகம் கீறி இருக்க கூடாதா, ஒரு மயிர்கள் கூட கீழே விடுகளையாம். அப்படி பார்த்துட்டானா பகவான், எப்படி பார்த்துக்கிறான்னு ஜெகநாத தாசர் சொல்றார். தந்தை தாய்களு தம்ம சிசுவிகே பந்த பயகட பரிகரிசி நிஜ மந்திரதி பேடுதுதனித்தாதரிசு வந்ததலி ಹಿಂದೆ ಮುಂದೆಡೆ ಬಲದಿ ಒಡಗೊರ ಇಂದಿರೇಶನು ತನ್ನ ವರನೆಂದೆಂದು ಸಲಗುವನಾಗ ಸದಗೋಲೆತ್ತ ನೋಡಿದರು. எப்படி தாய் தந்தைகள் தம்ம குழந்தைகளை பார்த்து 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 பொத்தி பொத்தி உழக்கிறாளோ, அந்த மாதிரி பகவான் எப்படி கருணை பண்றான்னா, இந்தே முந்தே எடதி பல உடக உரகங்கிறார். முன்னாடி பின்னாடி உள்ளே வெளியே மேல கீழே எல்லா இடத்துலையும் இந்திரேஷனு தன்ன வரணன் தெந்து சலகுவன் ஆக சதபோலத்த நோடிதரு ஜெகநாதர் சொல்றார். ஆனால் இங்க தந்தையான அவனே கைவிட்டுட்டான். அப்ப இதுல இருந்தே தெரியுது, இந்த தந்தைகள் சாஸ்வதமான தந்தைகள் கிடையாது. நமக்கு யாரு தந்தைன்னா மாதா நரசிம்மகா, பிதா நரசிம்மகா, சகா நரசிம்மகா. அதே மத்வாச்சாரியா சொல்றா, ஹரி ரேவ பரக, ஹரி ரேவ குரு, ஹரி ரேவ ஜெகத் பித்ரு மாத்ரு கதி. அதனாலேயே பகவானே நீனே என்னைக்கும் தந்தை, நீனே என்னைக்கும் தாய்ன்னு நம்ம பண்ணோம்னா பகவான் எப்படி ரச்சனை பண்றான்னு சொல்றார். கன்னிக பயந்ததலி கைமை தின்னி கொதகுவ தெரதி பல்களு பண்ணு பலகழ நகிது சிஹ்வகே ரசவ நீ வந்தே புண்ணிய பலவி வந்ததலி நுடி வெண்ணி நான் மாண்டதொடு லக்ஷ்மண நன்ன நொதகுவ பத்தரவசர கமரகன சகிதா. உதாரணம், அப்பேற்பட்ட உதாரணம் கொடுக்கிறார் ஜெகநாதாசர். எப்படி ரச்சனை பண்ணார் பகவான், எப்படி நரகரி எப்படி ரச்சனை பண்ணார் அப்படின்னா, கண்ணி கபயன் ததலி கைமை தின்னி உதகுவ தரதி. கண்ணுக்கு இமை தனியா தான் இருக்கு, ஆனால் அந்த இமை தூசி பக்கத்துல உடப்பட்டு முடியும். கண்ணு திறந்தே நான் சாதனை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா பக்கத்துல ஏதோ குண்டூசி குத்த வாங்க, நானே குண்டூசி எடுத்து பக்கத்துல கொடுத்தாலும் என் கை மேலேயே கண்ணுக்கு இமைக்கு நம்பிக்கை இல்லை, முடியும். கண்ணி எவையன் ததலி பேர்த்த ரச்சனை பண்றான் பகவான். கைமை தின்னி கொதகுவ தரதி, காலில் ஏதோ அரிக்கிறது, கால் அரிச்சா காலில் தான் அரிக்கிறதுன்னு கை பேசாம இருக்கா. கை போய் உடனே தின்னி கொதகுவ தரதி, உடனே போய் சொரிஞ்சுக்கிறதா. காலுக்கு எங்கே அரித்தா கைக்கு என்னாச்சு பகவான் அப்படி ரச்சனை பண்றானா. இன்னும் மேல ஒன்று சொல்றான், பண்ணு பலகழ நகிது ஜிஹ்வக்கே ரசவ நீ வந்தேன். இது எல்லாத்துக்கும் எது பண்ணாலும் நமக்கு யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று பண்ணோம்னா பிரதி உபகாரம் இருக்கும். நான் இது பண்ணாம பண்ணுவான், இது பண்ணா அது போவான்னு பகவான் சொல்றான். இன்னொரு உதாரணம் கொடுக்குறான், பந்தல நல்ல அல்வாவை பண்ணி சாப்பிட்றோம், நல்ல பழங்களை பண்ணி சாப்பிட்றோம், நல்ல ஜூஸ் குடிச்சு கடிச்சு கடிச்சு மெல்றோம் பல்லு. ஆனால் பல்லுக்கு ஏதோ ருச்சி இருக்கா, பல்லுக்கு ருச்சியே தெரியாது, நாக்குக்கு தான் ருச்சி. ஆனால் கடிக்கிறதுக்கு உதவுறது எதுனா பல்லு தானே. ஆனால் அந்த பல்லு என்ன பண்ணுது, நான் கடித்து அந்த ரசத்தை கொடுக்கற மாதிரி தலைக்கு எதுவுமே கிடையாத மாதிரி பகவான் உள்ளே இருந்து காரியங்களை பண்ண வச்சு நம்ம ரசனை பண்ணி அந்த புண்ணிய பலவி வந்ததலை வெண்ணி நான் மாண்டதொரு லக்ஷ்மண அண்ணன் உதகுவார் பக்தர் அவசர கமர கண்ண சகிதா. லக்ஷ்மண அண்ணநாத ராமச்சந்திரமூர்த்தி அப்பேற்பட்ட கருணாடுங்கிறார். இங்க நரஹரியுடைய கருணாடு பிரகலாதனுக்கு அப்பேற்பட்ட கருணை கிடைச்சிருக்கு. பார்க்கிறார் நெருப்புக்குள்ள தள்ளார், நெருப்புக்குள்ள தள்ளார் பிரகலாதன் உள்ள உட்கார்ந்து இருக்கான், பேசாம உட்கார்ந்து இருக்கான்.
என்னப்பா நெருப்பு கூட தள்ளுறையிலே புடலையான ஜில்லுன்னு இருக்குப்பாங்க. ஜில்லுன்னு எப்படி இருக்கும் அப்படின்னா, அக்னி வேற யாரும் கிடையாது, அக்னியந்தர் கதை பாரதி ரமண முக்கிய பிராணாந்தர கதை பரசுராமா அப்படின்னு நம்ம ஆவாகனம் பண்ற மத்வாச்சாரியா தன்னுடைய ரிக் பாஷ்யத்துல சொல்றார். அக்னிமேரே புரோகிதம் சொல்லக்கூடிய வேதத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய மத்வாச்சாரியா சொல்றார், அக்னியும் இந்த இடத்துல வேதத்துல வந்த அக்னி பகவானே அக்னி அந்தர்கத பாரதீர முக்கிய பிராணாந்தர்கத பரசுராமன் தான் சொல்றார். அதனால அந்த அக்னி சுடுவானோ நரகத்தில் சுடுவானா, அதனாலயே பாரதியார் சொல்லிட்டார் நினைக்கிற, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலானா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலானா. இப்பேற்பட்ட அவரும் அப்ரோட்ச ஞானியாக இருந்தாலும் தெரியல, ஆனால் பக்தி அவரிடம் இருந்தது. தீக்குள்ள விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம்னா எப்பேற்பட்ட பக்தி, அதை பிரகலாதன் காமிச்சிருக்கான். தீக்கு வை தொட்டாலும் பரசுராமர தொட்ட மாதிரி தானே, பரசுராமர் தானே ஜில்லுன்னு இருக்காருக்கிறார். எதுவும் வேலை பண்ணல, விஷம் கொடுக்கிறார், காலம் நினைச்சதை விட அதிகமாயிட்டு இருக்கார். நரசிம்மர் சார், நரசிம்மர் காலத்துக்காகவே காத்துட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு சந்தியா காலம் வரணும், ஏன்னா அவன் வர வாங்கினான் இல்லையா. இன்னைக்கு இவர் அப்ப பிரவச்சனத்தை மாத்தி வைக்கும் போது எதுக்கப்பா 4:30 to 6, 4:30 to 7 சந்தியா காலம், பகவான் அவதரித்த காலமே சந்தியா காலம் தான். முதலே அவசரிச்சிடறான், அதாவது சம்ஹாரம் பண்ண காலம் சந்தியா காலம். பகவான் காத்துட்டு இருக்கா, நம்மளுடைய காலம் அவன், கால நியாமகன் அவன். சொல்றான் என்னன்னா, விஷம் கொடுக்கிறான், விஷத்தையும் கொடுத்து ஜீரணம் பண்ணி காட்டுறான். எப்பேற்பட்ட சக்தி, விஷம் ஒன்றும் ஆகலையானா விஜயேந்திரருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்து. விஜயேந்திரர் 64 கலைகளில் வர்றவர், விஷம் கொடுத்து அவரை சத்துருக்கள்லாம் ஒரு சோதனை பண்ணணும், அவருக்கு ஏதோ ஒரு காரியம் பண்ணிடணும், எப்படியும் அவர் அடிச்சிடணும், எந்த கலைகளையும் ஜெயிக்க முடியல. விஷம் கொடுத்து அடிச்சுடுவோமே, விஷம் கொடுக்கிறார், அந்த விஷத்தையே மூலராமருக்கு